ஸ்டோர்ஸ் எகினமணி. இன்றைய பாடத்திற்கு செல்ல முதல் நாம் கடந்த பாடத்தில் என்ன கற்றோம் என்று ஓரளவு மீட்டி பார்ப்போம். ஏஐ எப்படி உச்சரிப்பது? அ. பிஐ எப்படி உச்சரிப்பது? இப் அ உப் அப் உப் அ ப. சிஐ எப்படி உச்சரிப்பது? உக் அ உக் அக் உக் அ க. டிஐ எப்படி உச்சரிப்பது? இட் அ இட் அட் இட் அ ட. எஃப்ஐ எப்படி உச்சரிப்பது? இஃப் அ இஃப் அஃப் நண்பர்களே, நன்றாக உச்சரித்து பழகினீர்களா? ஐ ஹோப் யூ ஆல் டிட் வெல். லெட்ஸ் கோ டு டுடேஸ் லெசன். கடந்த பாடத்தில் கூறியது போல் இந்த சொற்களுடன் டீயை சேர்த்து எவ்வாறு மூன்று சொற்களை உருவாக்குவது என்று பார்ப்போம். இதன் பெயர் டீ, ஆனால் உச்சரிப்பு இட் பெட். பெட் என்றால் என்ன? போல் விளையாடுவதற்கு உதவும். உக் ஆ க இட் கேட். கெட் என்றால் என்ன? பூனை. நம் அனைவருக்கும் பிடிக்கும். உஃப் ஆ ஃப இட் ஃபெட். ஃபெட் என்றால் என்ன? கொளுத்தவர்களை அல்லது கொளுத்த பிராணிகளை குறிக்கும். உதாரணம், ஃபெட் பாய் கொளுத்த சிறுவன், ஃபெட் கேர்ள் கொளுத்த சிறுமி, ஃபெட் கவ் கொளுத்த மாடு. இவற்றுடன் மேலும் சில சொற்களை பயில்வோம். இதன் பெயர் எம், ஆனால் உச்சரிப்பு உம். இதனுடன் ஏ சேர்ந்து உம் இட் மெட். மெட் என்றால் என்ன? பாய். நம் அனைவர் வீட்டிலும் காணப்படும். இதன் பெயர் ஆர், ஆனால் உச்சரிப்பு இர். இதனுடன் ஏ சேர்ந்து இர் ர இட் ரெட். ரெட் என்றால் என்ன? எலி, பூனை போல் நம் வீட்டில் வசிக்கும். இதன் பெயர் எச், ஆனால் உச்சரிப்பு இஹ். இதனுடன் ஏ சேர்ந்து இஹ் என்றால் என்ன? இதை போன்ற தொப்பிகளை ஹெட் என்று கூறுவோம். எத்தனை சொற்கள் கற்றுள்ளோம் நண்பர்களே? ஆறு சொற்கள். அவற்றின் உச்சரிப்பு, உருவாக்கம் மற்றும் கருத்துக்களை அறிந்தோம். இங்கு உங்களுக்கு சிறிய சந்தேகம் ஒன்று உருவாகியிருக்கும். அதாவது, சி மற்றும் எச் ஆகியவற்றின் உச்சரிப்புகள் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்று. இரண்டிற்கும் இடையில் சிறிய வித்தியாசமே உள்ளது. சியை அழுத்தி உக் என்று உச்சரிக்க வேண்டும், ஆனால் எச்சை மெலிதாக உஹ் என்று உச்சரிக்க வேண்டும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பழக பழக நன்றாகிவிடும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பெற்றோர் மகளே, நான் இன்றிலிருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் தரப்போகிறேன். அதாவது, இதே போல் ஒரு கொப்பியை எடுத்து முதலில் ஈரெழுத்து சொற்களை எழுதி பழக்குங்கள். அதன் பின் மூன்றெழுத்து சொற்களை இவ்வாறு எழுதி பழக்குங்கள். சொற்களின் கருத்துக்களை நினைவில் வைத்திருப்பதற்காக இப்பக்கத்தில் சிறிய படங்களை வரையுங்கள் அல்லது ஒட்டுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் லெசன். See you on next video. Bye-bye. Wow.